இன்றைய நாளுக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி யாத்திரையாகமம் 2 வசனங்கள் 5-10 வரை. அப்பொழுது பார்வனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாழை அழைத்து கொண்டு வந்தாள். பார்வனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்ரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதானத போது அவள் அதை பார்வனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனன் ஆனான். அவளை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். வாசிக்க வேண்டிய திருமறு பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, விசேஷமாக எங்கே 2 பேரோ 3 பேரோ கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னேன். கடவுளுடைய வார்த்தையானது நிறைவேறியிருக்கிறது. ஏனென்றால் இன்று புதன்கிழமையிலிருந்து இன்றைக்கு இந்தியா தேசம் முழுவதுமாக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 4 பேருக்கு மேலாக கூடக்கூடாது என்று. இத்தருணத்திலே அனுதினமும் இன்று நாளிலிருந்து காலை தோறும் காலை 8 மணியிலிருந்து 8:10 வரைக்கும் ஒரு சிறு தியானத்தை நடத்தலாம் என்று நான் விரும்பினேன். அந்த கருத்தை சகோதரன் திரு ஸ்டாலின் அவர்களோடு நான் பகிர்ந்து கொண்ட போது ஸ்டாலின் அவர்கள் உற்சாகத்தோடு அதை நாம் செய்யலாம் என்று அருமையான தம்பிகள் ரிச்சர்ட் மற்றும் ராபின் கெவின் ஆகியோரை நாங்கள் இணைந்து இந்த நிகழ்வுகளை நாங்கள் காணொலி மூலமாக பதிவு செய்கின்றோம். விசேஷமாக செவ்வாய்க்கிழமை முதற்கொண்ட யாத்ராகம் நூலிலிருந்து நாம் தியானிக்கும்படியாக பேராயத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அனுதின வேத வசனத்தின் மூலமாக அந்த அட்டையை நாம் பயன்படுத்தி செவ்வாய்க்கிழமையிலிருந்து, அதாவது நேற்று நாளிலிருந்து நாம் யாத்ராகம் நூலை நாம் தியானிக்க கேட்கப்பட்டிருக்கின்றோம். 1 அதிகாரத்தில் நாம் கண்டறிகின்ற வண்ணமாக அதில் இருக்கின்ற மிக சிறப்பான காரியங்களை மாத்திரம் நான் குறிப்பிட்டு இன்று நாளைக்குரிய வேத பகுதியை நாம் தியானிக்க நான் விரும்புகின்றேன். விசேஷமாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற வண்ணமாக இஸ்ரேல் இனம் என்கின்ற அந்த இனமானது இன்றைக்கு உலகத்திலேயே இஸ்ரேல் என்கின்ற ஒரு தனி நாடாக இன்றைக்கு இருந்திருப்பதை நாம் காணும்போது அது ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு காரியம் என்று கூட நாம் சொல்லலாம். ஏனென்றால் எந்த ஒரு தேசமும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அடையாளம் கொண்டதில்லை. ஒருவேளை இன்றைக்கு பரிசுத்த வேதாகமும் உண்மையானது என்பதை நிரூபிப்பதற்கும், கடவுள் உயிரோடு கூட இருக்கின்றார் என்பதை நாம் நிரூபிப்பதற்கும் இன்றைய இஸ்ரேல் தேசம் ஒரு சாட்சிக்குரியதாக இருப்பதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை இண்டஸ் வேலி சிந்து சமவெளி நாகரிகத்தின் மூலமாக தான் இந்த வார்த்தையான இந்து அல்லது இந்தியா என்கின்ற வார்த்தை இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு பரிசுத்த வேதாகம் குறிப்பிடுகின்றபடியான இஸ்ரேல் என்கின்ற ஒரு இனமானது இன்றைக்கு கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு இனம். அந்த இனமே இஸ்ரேல் நாடு என்று அழைக்கப்படுகிறது. நாம் பெருமிதமாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே தொடக்க காலத்தில் நிகழ்ந்த சம்பவம் தான் யாத்ராகம் 1 நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அங்கே எகிப்திய அரசன் பார்வோன் அங்கே ஆண் பிள்ளைகள் இருக்குமானால் அவர்களை கொலை செய்யும்படி அவன் மருத்துவர்களை கேட்டுக்கொண்டான். ஒருவேளை உலகத்திலே முதன் முதலாக துவங்கின தொழில் என்னவென்றால் மருத்துவம் என்பதை இங்கே சிறப்பாக இங்கே சொல்லப்பட்டிருப்பதும் இந்த கால சூழ்நிலைக்கு மிக சிறப்பான ஒன்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இன்றைய இருக்கிற சூழ்நிலையிலே இன்றைக்கு மருத்துவமனையில் குறிப்பாக அரசு மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கிற மருத்துவர்கள், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் போன்ற அனைவரும் இந்த திருப்பணியில் தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டிருப்பதும் இன்றைய நாளைக்குரிய வேத பகுதியிலே மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருப்பதும் ஒரு சிறப்பான செய்தி. ஏனென்றால் ஒருவேளை வேதத்தில் 2 பெண் மருத்துவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று யாத்திராங்க 1 அதிகாரம் 15 வசனத்தை காணுகின்ற வண்ணமாக சீப்ரா மற்றும் பூவாவை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசனுடைய கட்டளை என்னவென்றால் 16 வசனம், ஆண் குழந்தைகள் இருக்குமானால் அவைகளை கொலை செய்ய வேண்டும் என்று
அரசன் கட்டளையிட்டிருந்த போதிலும், ஆனால் அவர்கள் அரசனுடைய கட்டளைக்கும் பயப்படாமல் அவர்கள் கடவுளுக்கு பயப்பட்டார்கள் என்று 16வது வசனத்திலே நாம் காணுகின்றோம். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே, இன்றைக்கு நம்முடைய மருத்துவர்கள் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே, இப்படிப்பட்ட ஒரு தொற்று நோயின் மத்தியிலும் கூட அவர்கள் சிறப்பாக பணியாற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருப்பதை காணும்போது அவர்கள் அனைவரையும் நாம் பாராட்டப்பட வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஒருவேளை அப்படிப்பட்ட அந்த மருத்துவர்களுடைய பணியிலே இன்றைக்கு ஆக்கமூர்வமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அந்த திருப்பணிகளிலே அவர்களோடு கூட கடவுள் தாம் இருப்பாராக. விசேஷமாக யாத்திராகம் 1:20 வசனத்திலே நாம் காணும் வண்ணமாக அங்கே கடவுள் அங்கே மருத்துவர்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் காணுகின்றோம். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவர்கள்தான் இன்றைய மருத்துவர்கள். அவர்களை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஒருவேளை அன்பானவர்களே, ஹிப்போக்ரட்டஸ் என்கின்று அழைக்கப்படுகின்ற அந்த மாமனிதன் தான் இன்றைய மருத்துவ உலகத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த ஹிப்போக்ரட்டஸ் அவர்களிடத்திலே ஒரு நோயாளி வருவார் என்றால் அவர் சொல்லுகின்ற ஒரு சிறப்பான செய்தி, இப்பொழுது நாம் 3 பேர் இருக்கின்றோம். ஒருவேளை அந்த நோயாளி கேட்பார், இல்லையே நாம் 2 பேர் தானே இருக்கிறோம், மருத்துவரான ஹிப்போக்ரட்டஸ் நீங்கள் இருக்கிறீங்க, நோயாளி நான் இருக்கிறேன், நாம் 2 பேர் தானே. ஆனால் ஹிப்போக்ரட்டஸ் சொல்வார், இல்லை நான் ஒன்று, 2வது நீ, 3வது நீ அழைத்து வந்திருக்கிற நோய். ஆக ஒருவேளை நீ என் கூட சேர்ந்துட்டினா அந்த நோயை நாம் விரட்ட முடியும். ஒருவேளை நீ அந்த நோயோடு கூட நீ சேர்ந்து இருப்பாய் என்றால் நீ காணாமல் போய்விடுவாய் என்று அவர் அற்புதமானது ஒரு ஆலோசனை தருவார். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு மருத்துவர்கள் தருகின்ற ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். அவர்கள் வீணாக நமக்கு வதந்திகளை தருவதில்லை, மாறாக உண்மையாகவே நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் அவருடைய அனுபவங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட அந்த மருத்துவர்கள் தருகின்ற ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்வது மிக சிறப்பான ஒரு காரியம் என்பதை நாம் காணலாம். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு ஆணாதிக்கம் நிறைந்திருக்கிறது என்று கிறிஸ்துவ சமயத்தை சாடுகின்ற ஒரு சாரார் உண்டு. ஆனால் யாத்திராகம் நூலினை நாம் காணுகின்ற பொழுது 2 பெண்களுடைய பெயர்களை பதிவு செய்து மிக சிறப்பாக அவர்களையும் அந்தஸ்துக்குரியவர்கள் என்பதை இந்த வேதாகமும் நமக்கு மீண்டும் மீண்டுமாக நிரூபித்திருப்பதை காணும்போது நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாளிலே இன்றைய உலகம் முழுவதுமாக கொனரஸ் தொற்று நோயின் மூலமாக அனைவரும் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். மாறாக அவர்கள் தந்திருக்கின்ற விழிப்புணர்வுகளை ஏற்றுக்கொண்டு நாம் வீட்டிலே அமைதியாக இருந்து நாம் நோயை விரட்டுவதற்கு நம்மால் கூடுமானவரை நாம் ஒத்துழைப்பு தரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் பிரதமர் சொல்லும் வண்ணமாக தனிப்பட்ட நலனே தேசிய நலன் என்பதை நாம் கருத்தில் கொண்டு நாம் சிறப்பாக இந்த நோயை விரட்டுவதற்கான ஆற்றலையும் சக்தியும் கடவுள் தாமே நமக்கு தந்தரள வேண்டும் என்று நாம் அவரிடத்தில் நாம் ஜபிப்போமாக. ஜபம் செய்வோம். குறிப்பாக இன்றைய புதன்கிழமையன்று பிறந்த நாளை காணுகின்றவர்கள், May 25 புதன்கிழமையன்று பிறந்த நாளை காணுகின்றவர்கள் திருமதி கிளாடிஸ் சாந்தகுமாரி, திரு ஆர் பென்சன், திருமதி ஏஞ்சலின் மஞ்சு, திருமதி மேரி மார்க்ரேட், ரஷனா ஜானட் ஜேக்கப், ஷீபா, சுரேஷ் ஆல்வின் தாமஸ், ஜி சுஜி, லிண்டா கோல்டினா, திரு பாண்டியன் மற்றுமாக திருமதி ரேச்சல் எஸ்தர் ஆகியோரை நாம் நினைவு கூறுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் 2 கிரவுண்ட் நிலம் 4 கோடி ரூபாய்க்கு வாங்க வேண்டும் என்று நாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். ஆகிலும் இன்றைக்கு இந்த தொற்று நோயின் மூலமாக நாங்களும் உங்கள் இல்லங்களை சந்திக்க முடியாதவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆகிலும் இந்த பணம் திரட்டும் பணியிலே விசேஷமாக இந்த நிலம் வாங்குவதற்காக அநேகர் உதாரணத்துவமாக கொடுத்துருக்காங்க. அதுபோலவே உங்கள் அனைவரையும் நாங்கள் வந்து உங்களை சந்திக்க முடியாமல் போனாலும் கூட உங்களுடைய தொகையை எங்களுடைய நம்முடைய ஆலய வங்கி கணக்கு உங்களுக்கு காண்பிக்கப்படும். அந்த வங்கி கணக்கில் நீங்கள் பணம் கொடுக்கும்படி உங்களை செலுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக நாம் ஒவ்வொருவரும் காலை 8 மணிக்கும் மதியம் 1 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நாம் இருந்த இடத்துல நாம் உங்களை ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை உங்களுக்கு எவ்விதமானதொரு சுகவீனங்கள் நிகழ்ந்தாலும் ஒருவேளை டாக்டர் லீனா அவருடைய கைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும், அவனமாக திருமதி செல்வி டேவிட்சன் அவருடைய கைபேசி எண்ணுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகம் இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் கேட்டு தெளிவடைந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜபம் செய்வோம்.
அன்பு நிறைந்த ஆண்டவர் தாமே, இன்று நாளிலும் தங்களுடைய பிறந்த நாளை காணுகின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இறைவன் தாமே, ஒரு புதிய ஆண்டை காணும்படியான ஒரு பெரும் வாய்ப்பு நீர் தந்திருக்கின்றீர். நீரே அவர்களை மென்மேலும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. விசேஷமாக எங்களுடைய ஆலயத்திற்காக நிலம் வாங்க வேண்டும் என்று நாங்கள் எடுத்து கொண்டிருக்கிற முயற்சிகளை அறிவீர். அதற்காக உதாரத்துவமான நன்கொடைகளை உடைய பிள்ளைகள் தந்து இந்த திருப்பணி நாங்கள் சிறப்பாக நிறைவேற்ற இறைவனை அருள் புரிய வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய் ஆவியானவருடைய வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.